ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து பால் கொல்கடை ரெசிபி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மாவை வந்து நல்ல கெட்டியான பதத்தில் வந்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து அந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் அதில் வந்து 100 ml தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிடிச்சு வச்சுருக்க உருண்டைகளை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் வந்து 1 ஸ்பூன் பச்சரிசி மாவை வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாலோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் வந்து பால் கொல்கட்டை வந்து நல்லா க்ரீமியாக திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். உருண்டைகள் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம்தான் வந்து ஜீனி வந்து சேர்க்க போகிறோம். ஜீனி வந்து 1/2 கப் சேர்த்தாலே போதுமானதுதான். விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், அது வந்து நான் உங்களோட ஆப்ஷனல் தான். எங்கிட்ட வந்து இப்போ நாட்டு சர்க்கரை இல்லை, அதனால வந்து ஜீனி சேர்த்துருக்கேன். சர்க்கரையை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல மிதமான சூட்டில் வந்து சர்வ் பண்ண ஆரம்பித்தோம்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.